கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் உபாகமம் புஸ்தகம் 22:7 நாம் பார்க்கிறோம். உபாகமம் 22:7 நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கூறுகிறது? நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ நல்லா இருப்பியப்பா, யாராவது அப்படி நம்மை வாழ்த்தும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷமாகிறது. ஒரு சாதாரண மனிதனே அல்லது தாயோ அல்லது வேறு வயதான பெண்களோ நம்மை பார்த்து, வயதானவர்கள் நம்மை பார்த்து, நீ நல்லா இருப்பியப்பா, எனக்கு இந்த உதவி செஞ்ச, நீ நல்லா இருப்பாயின்னு மனதார வாழ்த்தும்போது நம்முடைய மனது எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவர் இங்கு கூறுகிறார், உன்னை பார்த்து நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ நன்றாய் இருப்பாய் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல வேண்டுமென்றால் நீ எப்படி இருக்க வேண்டும் அதை நீ சிந்தித்து பார்த்தாயா? இந்த வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டும்? பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய நடை உடை பாவனை என்ன? உன்னுடைய செய்கை என்ன? உன்னுடைய பேச்சு என்ன? உன்னுடைய கண் பார்வை என்ன? உன்னுடைய எண்ணங்கள் என்ன? உன்னுடைய சிந்தனைகள் என்ன? உன்னுடைய திட்டங்கள் என்ன? நல்லவைகளா கெட்டவைகளா? சுத்தமானவைகளா அசுத்தமானவைகளா? சுத்தமானவைகளா பரிசுத்தமானவைகளா அசுத்தமானவைகள் பாவமானவைகளா? பிரியமானவர்களே, நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, நீ தேவனுடைய கட்டளையின்படி நீ இந்த உலகத்திலே நடந்தால் மாத்திரமே ஆண்டவர் உன்னை பார்த்து நீ நன்றாயிருப்பாய் என்று சொல்லுவார். நீ நன்றாயிருப்பாய் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இடங்கொள்ளாமற் போக மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன் தானிய களஞ்சியங்கள் நிரம்பும், உன்னுடைய பணப்பெட்டி நிரம்பும், உன்னுடைய வீடு நிரம்பும், உனது உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பும், உன் வீட்டிலே வாதை வராது, உன் வீட்டிலே வியாதி வராது. அப்படி ஒரு நிலையில் நீ இருக்கும்போது தான் நீ நன்றாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவர் நீ நன்றாய் இருப்பாய் என்று சொன்னால் இதெல்லாம் உனக்கு வந்து நிறைவேறும் என்பதாக பார்க்கிறோம். நீ போகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்ல வேண்டுமென்றால் உன்னுடைய நிலைமை என்ன? நீ என்ன செய்கிறாய்? மக்களுக்கு நல்லது செய்கிறாயா? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாயா? ஏழைகளுக்கு இறங்குகிறாயா? மற்றவர்களுக்கு நீ உதவுகிறாயா? நீ 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? பிரியமான சகோதரனை, சகோதரியே, இவ்விதமாக நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நீ நடக்கும்போது நீ நன்றாயிருப்பாய், உன் குடும்பம் நன்றாயிருக்கும், உன் மனைவி நன்றாயிருப்பார்கள், உன் கணவன் நன்றாயிருப்பார், உன் குழந்தைகள் நன்றாயிருப்பார்கள், உன் உடன்பிறந்தோர் நல்லாயிருப்பார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் நல்லாயிருப்பார்கள், உன் குழந்தைகள் நல்லாயிருப்பார்கள். பிரியமான சகோதரனை, சகோதரி, எவன் ஒருவன்
கர்த்தருக்கு பயந்து அவர்களில் அவருடைய வழிகளில் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து, ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செய்கையிலே, நம்முடைய பார்வையிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கும்போது நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலே நன்றாயிருப்போம், நம்முடைய வாழ்நாள் செழித்திருக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கனம் பண்ணும்போது, நம்மை கஷ்டப்பட்டு வளர்த்திய பெற்றோர்களை நாம் காப்பாற்றும் போது, பிரியமானவர்களே, நாம் நன்றாயிருப்போம் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாள் செழித்திருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தினார்கள் தெரியுமா? இன்றைக்கு கூட பேப்பர்களை நான் படித்தேன், ஒரு மனிதன் இந்த லாக்டவுன் பீரியடில் தன்னுடைய குழந்தைக்கு மருந்து வாங்க 260 கிலோமீட்டர் சைக்கிளில் போனாராம். இந்த பேப்பரில் நான் பார்த்தேன், 260 மைல் சைக்கிளில் போய் எவ்வளோ கஷ்டம், 260 கிலோமீட்டர் எவ்வளோ கஷ்டம். தான் குழந்தையை நேசித்ததுனால, தான் குழந்தைக்கு துன்ப தான் கஷ்டப்பட்டாலும் தான் குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் வளர்த்துகிறார்கள். ஆனால் பெற்ற மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு ஒரு பழமொழி. இவங்க தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது. இவங்களுக்காக தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மா ரத்த வேர் செஞ்சு சம்பாதிச்சுக்கணும், உனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு துணிமணி படிப்பெல்லாம் கொடுக்குறான். அப்போ கூட எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஏன்னா அந்த கோர்ஸுக்கு அனுப்பு, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டு, கோடிக்கணக்கில் ஃபீஸ் கொண்டு வந்து, ஏன்னா டாக்டருக்கு படிக்க வை. ஐயோ, எங்கே போவாங்க அவங்க? அவங்க நம்ம ஆகாரம் கொடுத்து துணிமணி கொடுத்து காப்பாற்றுறதே பெரிய கஷ்டம். அப்பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க ஆண்டவருடைய வழிகளை நீ கை கொண்டிருக்கிறாயா? அவ்விதமாக ஆண்டவரைக்கு நீ கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு பயந்து இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கும்போது, அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாக உன்னை பார்த்து கூறுவார், நீ நன்றாயிருப்பாய். அது மாத்திரமல்ல, உன் நாட்களும் நீடித்திருக்கும், உன் ஆயுசு நாட்களும் நீடித்திருக்கும். இந்த நாளில் 10 படுக்கும், 20 இடுக்கும், 30 முடுக்கும், 40 நடுக்கும், 50 ஆட்டம், 60 ஓட்டம். 2 நெடுக்கு 5-6 குறுக்கு, 2 தமுக்கு 1 அமுக்கு. அது கூட இப்போ பண்ணுறதில்ல, ரோட்டில் விசிறி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆற்றுல விட்டுறாங்க. உன்னை அவன் குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பான், ஆற்றுல விடு, அங்கே அப்படியே போட்டு ஒடியாந்துரு, காக்க கழுகு சாப்பிட்டு. அத்தனை பத்திரிகையில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், கழுகு திங்குது, நாய் திங்குது, எவ்வளோ வேதனை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே மனித வாழ்க்கை நிலையற்றது என்பது உறுதியாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் கூறுகிறது, உன் ஆயுசு நீடித்திருக்கும், உன் நாட்கள் பெருக பண்ணுவேன், உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு வேதம் கூறுது, ஆண்டவர் கூறுகிறார். உன் பக்கம் வராது சாவு, உன் ஆயுசு நீடித்திருக்கும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எசேக்கியா ராஜா எவ்வளோ பெரிய ராஜா, உடம்பெல்லாம் கேன்சர், ராஜா பலவே செத்து போயிடும், செத்து போகிற நேரம் வந்தது. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணலாம், மேற்கொண்டு ஆண்டவர் 15 வருஷம் உயிரை நீடித்து கொடுத்தார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது, இந்த உலகத்திலே ஒரு உண்மை கிறிஸ்தவனாக ஒரு நீ ஜீவிக்கும்போது, உன் ஆண்டவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார், உன் ஆயுசினால் நீடித்திருக்கும், உன் ஆயுசினால் நீடித்திருக்கும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நீ நன்றாயிருப்பாய்,
ஆண்டவர் உன்னை பார்த்து நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்ல வேண்டுமா? ஆனால் நீ ஆண்டவருக்கு இந்த நாளில் ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் நடத்துவார், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலால் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கர்த்தர், உன்னை பார்த்து நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லும்போது சொல்ல வேண்டுமென்றால் இந்த நாளிலே தானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்கும்போது நீங்களும் உங்கள் குழந்தைகளும் குடும்பமும் நன்றாயிருப்பீர்கள், உங்கள் ஆயுசு நாட்களும் நீடிக்கப்படும். உங்கள் ஆயுசு நாட்களை நீடிப்பு கொடுப்பவர் அவர்தான். உங்களுடைய ஆயுசு நாட்களை நீட்டிப்பு கொடுப்பது மனிதர்கள் அல்ல, அல்லது வேறு யாரும் அல்ல, எந்த ஸ்தாபனமும் அல்ல, அவர்தான். ஆகவே அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ கத்தரலாமே உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமே. ஜபம் செய்வோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்களும் நீடிக்கப்படும் என்று எங்களை பார்த்து கூறுகிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள, அதற்கேற்றாற்போல் அதற்கேற்ற பாத்திரமாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உமக்குள்ளாக உமது கட்டளைகளை கீழ்ப்படிந்து உமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதிக நாட்கள் அதிக வருடங்கள் இந்த உலகிலே ஜீவிக்க, ஆண்டவரே பயங்கரமான நோய்களுக்கும் ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கும் அவர்கள் பயப்படாதபடிக்கு தப்புவித்து காப்பாற்றப்படுவோம். ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், நீர் உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், தீர்க்காயுசெலுத்தார், அநேக வருடங்கள் மென்மேலும் வாழ உதவி செய்யும். நீரே காத்து கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasinghatyahoo.com, revjayasinghatyahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.